வணக்கம். எங்கள் ஸ்கூலில் போன வருஷம் 3001 மாணவர்கள் சேர்ந்து இந்த யோகாசனத்தை பெரிய அளவில் சாதனை நிகழ்த்தினாங்க. இந்த வருஷம் 4001 மாணவர்கள் சேர்ந்து இந்த யோகாசனம் செஞ்சு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ நாங்கள் தினமும் யோகா செய்கிறதுனால எங்களால் எங்கள் பாடங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நம்ம தினமும் யோகா செஞ்சோன்னா நம்ம ஆயுட்காலம் நீடிக்கும். நன்றி. வணக்கம். யோகா பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. யோகா பண்ணுறதுனால நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த நன்மையை உணர்ந்து தான் எங்கள் பள்ளி மாணவர்கள் இந்த யோகா பயிற்சியில் ரொம்ப ஆர்வத்துடன் கலந்துக்கிட்டாங்க. நன்றி. வணக்கம். யோகா செய்கிறதுனால நம்ம ஞாபக சக்தி அதிகமாகும், உடல் எடை குறையும், எப்பவும் இளமையாக இருக்கலாம். உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த காலகட்டத்தில் யோகாவை தவிர வேற எதுவும் சிறந்ததாக சொல்ல முடியாது. புதுசு புதுசாக நோய்கள்லாம் வருது. இந்த நோய்களுக்கும் விடையாக விலகுவது யோகாசனம் மட்டும்தான். நன்றி. யோகாவில் மதம் இன்னும் தேசம்னு எந்த வேறுபாடும் இல்லை. ஆண் பெண் சிறியவர் பெரியவர்னு எல்லாரும் நல்லா யோகா செய்யலாம். யோகாவை தேசிய நாளாக அறிவிச்சு நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.